தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நாம் தினமும் ஒரு சங்க இலக்கிய பாடலின் எளிய உரை வாயிலாக நம் முன்னோர்களின் வாழ்வியல் நிலையை கேட்டு வருகின்றோம் அவ்வகையில் இன்று புறநானூற்றின் இருநூற்றி எழுபத்தி எட்டாவது பாடல் தினை தும்பை திணை காக்கை பாடினியார் என்னும் புலவர் இப்பாடலை பாடியுள்ளார் சரி பாடலின் பொருளுக்கு செல்வோம் குடியில் பிறந்த வீரத்தாய் ஒருத்தி நரம்புகள் புடைத்தெழுந்து காய்ந்து வறண்டு போன தோலை உடைய முதுமகள் அவள் தாமரை மலரின் இதழ்களைப் போல எலும்புகள் தெரியும் இடையை உடையவள் அவள் அவளுடைய மகன் மண்ணின் மானம் காப்பதற்காக போருக்கு சென்றிருக்கின்றான் ஒரு சிலர் கூறினர் போருக்கு சென்ற உன் மகன் படையைக் கண்டு பயந்து திரும்பிவிட்டான் என்று இப்படி பலர் கூற கேட்டு அவள் தளராத மனம் உறுதி கொண்டவளாக கூறுகின்றாள் அப்படி என் மகன் போரை கண்டு மனம் உடைந்து இருப்பான் ஆயின் அவனுக்கு பால் கொடுத்த இந்த மார்பகத்தையே அறுத்து வீழ்த்தி எரிந்து விடுவேன் என்று தன்னுடைய கையிலே வாள் கொண்டு போர்க்களத்திற்கு சென்றாள் அந்த வீரப்பெண்மணி அங்கே ஒவ்வொரு பிணங்களாக திருப்பி திருப்பி பார்க்கின்றாள் தன் மகன் எங்கே இருக்கின்றான் என்று அங்கே உறுப்புகளெல்லாம் வேறு வேறாக சிதறுண்டு கிடந்த தன் மகனை பார்க்கின்றாள் மார்பிலே வீரப்புண் பட்டு விழுந்திருக்கின்ற தன் மகனை பார்த்து மகன் இறந்து விட்டானே என்று அவள் அழவில்லை மாறாக அவன் மார்பிலே வீரப்புண் பட்டுதான் விழுந்திருக்கிறான் என்று மகிழ்ச்சி அடைகின்றாள் இங்கே ஒரு வள்ளுவரின் குரல் நமக்கு ஞாபகம் வருகின்றது ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய் என்று அவர் எழுதியுள்ளாரே அங்கனமே இருந்துள்ளால் நம் சங்க இலக்கிய அந்த வீர பெண்மணி இப்படி நம் வீர தாய் இதுபோல பல வீர பெண்மணிகள் பிறந்த மண்தான் இந்த மண் எனவே வாழ்க தமிழர் வளர்க தமிழ்மொழியின் பெருமை தமிழ்மொழியின் பெருமையை உலகறிய செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்பட்டதே இந்த சேனல் இதனை முதன்முறையாக பார்ப்பவர்கள் இதனை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்தி தமிழின் பெருமையை உலகறிய செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்